முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் ஆர்எஸ் எஸ்ஆர் பொம்மை அவருடைய மகன் பசவராஜ் பொம்மை இப்ப முதலமைச்சர் பிஜேபி. அடுத்து முன்னாள் டிஎஸ் எடியூரப்பா அவருடைய மகன் பிஒய் ராகவேந்திரா இப்ப எம்பியா இருக்கார். அதே மாதிரி ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே அவருடைய மகன் துஷ்யந்த் சிங் எம்பியா இருக்காரு. அதே மாதிரி வேத் பிரகாஷ் கோயல் எக்ஸ் மினிஸ்டர் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் பியூஷ் கோயல் தான் இப்போ வந்து கேபினட்ல மிக முக்கியமான அமைச்சராக இருக்காரு. அடுத்தது வந்து கைலாஷ் விஜய் வர்க்கியா பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவருடைய மகன் ஆகாஷ் விஜய் வர்க்கியா எம்எல்ஏவா இருக்காரு மத்திய பிரதேசத்தில். ராஜ்நாத் சிங் அவருடைய அவர் வந்து ஒன்றிய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காரு. அவருடைய மகன் பங்கஜ் சிங் எம்எல்ஏவா இருக்காரு. மாதவராஜ் சிந்தியா அவருடைய மகன் ஜோதிராவ் சிந்தியா ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. அவர் எக்ஸ் ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. அடுத்தது வந்து தர்மேந்திர பிரதான் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய மகன் தர்மேந்திர பிரதான் இப்ப ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. இப்ப பிரேம்குமார் தூமால் எக்ஸ் சிஎம் இமாச்சலத்துடைய முன்னாள் முதல்வர் அவருடைய மகன் அனுராக் தாக்கூர் அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் நினைக்கிறேன். அனுராக் தாக்கூர் நினைக்கிறேன். ஏண்டா தம்பிகளா இங்க வந்து திமுக வந்து மட்டும் கொண்டு வந்து கேட்டா மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சராங்க மத்திய ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து அவங்கவுங்க வாரிசுல விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் அவர்களெல்லாம் கேள்வி கேட்கலையான்னு பாருங்க. திமுக பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து அகாமடேட் ஆகிறதுதான் கஷ்டம். ஆயிட்டம்னா சைன் பண்ணலாம். அதில் வந்து அதை காப்பாற்றுவோம். அது அது வந்து எப்பயுமே அந்த கட்சியோடைய ஒரு ஒரு சிறப்பான தன்மை. மற்ற கட்சி துணை முதல்வராக செயல்பட போறாருன்றதுதான் விஷயம். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் குடந்தை அரசன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர், சென்னையினுடைய மேயரா இளம் வயது பெண்ணா, அதிலும் குறிப்பாக ஒரு தலித் பெண்ணா பிரியா அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் இருந்து அவர்கள் எதை செய்தாலும் அது குறித்த ஒரு விமர்சனம், நேர்மறையான விமர்சனம், எதிர்மறையான விமர்சனமா நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி இப்ப இந்த மழை காலத்துல போன வாரத்துல காசிமேடுல ஆய்வுக்காக முதல்வர் வரும்போது அந்த கான்வாய் வாகனத்துல ஏறி பிரியா தொங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமா அதுல மிகப்பெரிய ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை நடக்குது. அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, அதுவும் குறிப்பா அவர் வந்து மிக இளம் வயதுல இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே ஒரு புகழ்பெற்ற மாநகராட்சியா சென்னை மாநகராட்சி இருக்கு. இந்த சென்னை மாநகராட்சிக்கு நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்து, அது பெண், அதுவும் இளைஞ ஒருத்தர் வந்து வந்திருக்க பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. இளைஞர்களை தயார்படுத்த வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கிறது. அதனால அவர் பதவி இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களையும் தாண்டி இப்போ ஓரளவுக்கு வந்து அவர் தன்னுடைய செயல்பாடுகளை வந்து ஒரு ஆணுக்கு நிகராக ஏற்கனவே இருந்த அந்த பகுதியில் கோளாட்சியர்களுக்கு மத்தியில் தன்னாலும் அதை சரிவர செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு செயலாற்றுவது வரவேற்கக்கூடியது, சிறப்பாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, கான்வாய் வேலையில் இந்த காசிமேடு பகுதியில் முதல்வர் அந்த மாண்டேஸ் புயல் வந்த நேரத்தில் வந்து அது போய் பார்வையிட்டப்ப மறுநாள் அதில் கான்வாயில் தொங்கிட்டு போனாங்கன்னு ஒரு செய்தி ஆக்குறாங்க. அது ஒரு பாதுகாப்பான கான்வாய் வாகனம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முதலமைச்சரோட போகிறப்ப முதலமைச்சர் உள்ள வாகனத்து உள்ளே இருக்கிறப்ப அந்த முகத்தோட தன்னுடைய முகம் தெரிய வேண்டும் என்பதும் அந்த நேரத்தில் தான் நானும் இந்த இந்த இடத்துல ஏன் அவருடைய மாநகராட்சி அப்போ முதல்வரோட நான் வரான்றதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. எங்கே முதல்வர் வந்தார் மேயரை காணும் அப்படின்ற கேள்வி வந்துடாமல் இருக்கணும்னா அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் முகத்தை காட்டி தான் ஆகணும். அப்போ முதலமைச்சர் இருக்கிற வாகனத்தில் அவர் இப்போ வந்து மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் மற்றவங்களாம் இருக்கிறப்ப அதுன்னு சொல்ல போனால் ககன் சிங் பேடி கூட அதில் வானத்தில் ஓடி வந்து ஏரியார் இருக்காரு. இது ஒரு மழை காலத்தில் ஒரு இடத்த பார்வையிட போகிறப்ப ஏற்படுகிற ஒரு குறுகலான இடம், அந்த இடத்துல பல வாகனங்கள் போக முடியாது. அது முதல்வரோடு நேராக நடந்து போகலாம். அப்போ முதல்வர் வந்து வாகனத்தை பொறுப்பு அவரோட பயணித்து போகணுன்றது வந்து அது வந்து போனது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக எடுத்துக்கிறது வந்து எனக்கு நாள் ஏற்படுதில்லை. அது மாதிரி போகாமல் இருந்திருந்தால்தான் விமர்சனமாக எடுத்துருக்கணும். எங்கே அவரை காணுன்றது அடுத்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த விமர்சனங்கள் வந்து காய்க்கிற மரத்தை தான் கல்லடிப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எனவே வந்து மேதகு வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்கள் மிக நேர்த்தியாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருகிற காரணத்தினால் அவருடைய ஒரு பதவியேற்ற காலத்திலிருந்து இன்றைய வரை இந்த விமர்சனங்கள் என்பது வருவதுனா விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அப்படி தான் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. பொது தளத்தில் அவர் எதை பேசினாலும் விமர்சனமாக அவர் கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னருக்கு மேலே இருக்குது தமிழிசை, பெண் கவர்னர் தமிழிசை மேலே பார்த்தீங்கன்னா இல்லாத விமர்சனம்லாம் இல்லை, அவ்வளோ பின்னதான் குறைஞ்சிருக்கு. அவர் ஒரு கவர்னர் பதவிக்கு போயிட்டதுனால, அது ஒரு மாண்புமிகு பதவிக்கு போயிட்டதுனால விமர்சனங்கள் குறைஞ்சிருக்குது. அவரை தனிமனித விமர்சனமே பண்ணுவாங்க, அவருடைய தலைமுடியை உட்பட எல்லாத்தையும் அவரே வந்து சிரிச்சுட்டே சொல்லுவார். அது இப்போ இல்லைன்னா எனக்கே தூக்கம் வராது அப்படின்வாங்க. என்ன மற்றவங்களை தாண்டி என்ன ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு வருத்தமும் பட்டிருக்காங்க. எனவே அது ஒரு இரும்பு காய்ச்சி அடிக்கப்பட்டது போல அந்த விமர்சனங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் மண்ணிலையும் வர தொடங்கிடுச்சுன்னா இந்த பொது வாழ்க்கையில் அவங்க சைன் பண்ண தொடங்குறாங்கன்னு அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்ல மாதிரி காய்ச்ச மரம் கல்லடிப்படுன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் குறிப்பாக பிரியா அவர்களை ஏதாவது சொல்லி விமர்சனம் பண்ணுறது அந்த பார்வை மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வேறு பார்வைக்கு எதுவும் இருக்கிற மாதிரி. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து அகாமடேட் ஆகிறது தான் கஷ்டம். ஆயிட்டோம்னா சைன் பண்ணலாம், அதில் வந்து அதை காப்பாற்றுவோம். அது அது வந்து எப்பயுமே அந்த கட்சியோடைய ஒரு ஒரு சிறப்பான தன்மை. மற்ற கட்சி மாதிரி தெரிஞ்சு உதறி போட்டுட்டு விடிஞ்ச என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அது பதவி இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. இருக்கிற கொடுத்த பதவியை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களை மெருகேற்றி வளர்த்து விடுறது திமுக சரியா இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து பிரியா நான் என்ன சொல்றேன்னா, வணக்கத்துறைய மேயர் பிரியா அவர்களுக்கு இந்த விமர்சனங்கள் வருவது வந்து யார் செய்யறான்னு நல்லா பாருங்க. குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான் கடுமையாக அதை விமர்சனம் பண்றாங்கன்னு வளைவு சீக்கிரங்களை விட இந்த பாட்டை வந்து போட்டா இது வந்து அவர் கமலஹாசன் வந்து அந்த நடிகையோட நடிக்கிற காட்சிகள் வந்து வளைவச கலகரன் அப்படின்னா அது ஒரு காதல் காட்சியோட போட்டிருக்க ஒரு இது இது வந்து இது எந்த அடிப்படையில் இதை போடலாம் நானும் பார்த்தேன். அறுவறுப்பான எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே செய்ய முடியும், மிக தரைக்குறைவான பார்வை கொண்டவர்கள் தான் செய்ய முடியும், பார்வையே மோசமான பார்வை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். இதை போட்ட இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித விமர்சனம் செய்யறது வந்து அரசியல்ல பொது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்கிற படிப்பினை பாடம் கூட தெரியாதவங்கலாம் அப்புறம் என்ன தம்பி தங்கச்சிங்கன்னு கேட்குறாங்க. அது என்ன அப்புறம் இந்த மாதிரி தன்மையெல்லாம் அது எப்படி? அது விமர்சனம் வந்து பண்ணுங்க, நீ யார் வேணான்னு சொல்ல. இந்த பாட்டை போடலாமா? அவங்க ஒரு திருமணமான பெண்ணு, இள வயசுல வந்திருக்காங்க. பொதுவாக அரசியலுக்கு தமிழ் பெண்கள் வர்றதே ரொம்ப இளைஞர்கள் வர்றது ரொம்ப அரிதாக இருக்கு, அதில் பெண்கள் வர்றது மிக மிக அரிதாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கிறதும் அவங்கள வந்து வளர்த்து விடுவோம், அந்த பொறுப்பில் வந்து செவ்வரே மக்களுக்கு செயல்படுய அவங்க இந்த குறைய செஞ்சுருக்கிறாங்க, இதை சரி செய்யல, இந்த இதில் வந்து இந்த திட்டத்தில் வந்து இவங்க வந்து இன்னும் செயல்பட்டுருக்கலான்னு சொல்லுங்க. அதுதான் கொள்கை விமர்சனம், அதுதான் அரசியல் விமர்சனம். வலைவாச கலகலன்னு பேசுறது தான் அரசியல் விமர்சனமா? எனவே இந்த விமர்சனங்களை வந்து பேசக்கூடியவர்கள் तवरान சித்தரிக்கக்கூடியவர்கள் ஒரு அது நல்ல போக்கான தன்மையில இருப்பதாக எனக்கு புரியவில்லை. அது ஏற்க முடியாது, கண்டிக்கத்தக்கது. அவர் அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு நான் நம்புறேன். இவ்வளவு முதலமைச்சர் இவ்வளவு மந்திரிங்க இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில இதுவரைக்கும் விமர்சனம் வராமல் செஞ்சிருக்காங்க, சரியா செயல்படுறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா இதுவரைக்கும் வந்த ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் ஆயிரம் எத்தனையோ நகராட்சி மாநகராட்சி பத்திரம் எவ்வளவு பிரச்சனை இல்லை. நீங்க வேணா தனி மனித விமர்சனமா தான் பேசிட்டு இருக்கீங்க. அவரு சொன்னாரு கொசு வேலையை பேசுறப்ப கொசு வேலையை பத்தி சொன்னாரு. இதெல்லாம் வழக்கத்துல வர சொல்லுல அது அவங்க சென்னை பாஷை பேசக்கூடியவங்க, சென்னை வட்டார மொழி. அப்ப அந்த மொழியில பேசக்கூடியவங்களை அவங்க நிறுத்தி சில விஷயங்கள பேச வேண்டியதான் தொடங்கி இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க அதெல்லாம் பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. திமுக மேல விமர்சனம் இருக்கு, ஆனா நீங்க மாநகராட்சி மேல என்ன விமர்சனம் சொல்லுங்க. மாநகராட்சி மேயர் மீது என்ன கோட்பாட்டில் உள்ள கொள்கை அளவுல மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மாநகராட்சி கடமையில எது தவறு இருக்கான்னு சொல்லுங்க. அது மாதிரி விஷயத்த சுட்டி காட்டுங்க. நானும் சேர்ந்து உங்களோட பேசுறேன். எனவே எனக்கு அந்த அந்த விமர்சனத்தை சொல்லக்கூடியவர் மீது அதிருப்தியே இருக்கிறது ஒழிய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவருடைய செயல்பாட்டில் இதுவரை எனக்கு அதிருப்தி இருப்பதாக தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு அதுலயும் 14/12/2002 இன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் மற்றும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்து திமுகவை சேர்ந்த சொல்லணும். ஆனா பொதுவான பார்வையில் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மேயர் பிரியாவுக்கு சொன்னதுதான் நான் எங்க அன்பிற்குரிய இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு 42 வயசு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு 45 நினைக்கிறேன். அதனால அவர் இந்த இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு வருவது என்பது ஒரு பெரிய அறிஞர் கிடைத்த பெரிய வாய்ப்பு. அதை சரியாக அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்று நம்புகிறேன். ஆனால் எடுத்த உடனே இப்ப அவர் விமர்சனம் செய்யுங்க அப்படின்னால இந்த பார்வையில் சொன்னா அவர் செயல்பாடை ஒட்டிதான் நம்ம அவர் சரியா செயல்பட்டு இருக்காரா செயல்படலையா, அந்த அமைச்சரவை இதுல அவருடைய பங்களிப்பு என்ன, அந்த துறையில் அவர் என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காரு. கூடுதலா அவருக்கு எல்லாரிடம் மிக ஒரு அழுத்தம் இருக்குது. அவர் முதல்வருடைய மகனாகவும் இருக்கிறாரு. இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பொறுப்புகள்ல வலிமையான அணி பொறுப்புல முக்கியமானது இளைஞர் அணி பொறுப்பு, ரெண்டாவது மகளிர் அணி பொறுப்பு, அப்புறம் தொழிற்சங்க பொறுப்பு, அப்புறம் தான் மாணவர் அணி பொறுப்பு. இந்த நாலு தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர் எலி மொத்தம் எல்லாம். அப்ப ஒரு முக்கியமான ஒரு துறைநிலை அமைப்பா இருக்கக்கூடிய பேரனன் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் அணிக்கு அவரு சேரலா வந்திருக்காரு. அப்ப இளைஞர் அணி சேரலா ஊர் ஊரா போய் கூட்டம் போட்டிருக்காரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, ஒரு ஐக்கானா செயல்பட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தலைமைத்துவ பெண் கொண்ட ஒரு அடுத்த வாரிசு தேவைப்படுது. ஆனா அது குடும்பத்திலிருந்து அந்த வாரிசு விமர்சனமா இருக்கு. அது இப்ப இந்தியா அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சகஜமான நிலையா போயிடுச்சு. இது இப்ப விமர்சனம் பண்றது அப்படின்னா அப்படியா ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாரிசு மகனோ இல்லை, கல்யாணம் திருமணம் செஞ்சீங்களா செல்வி ஜெயலலிதான்னு சொல்லி விரும்புனாங்க. ஆனா மற்றபடி நீங்க திருமணம் செஞ்சு வாரிசா இருக்கீங்க. எல்லாருமே தங்களுடைய அரசியல் வாழ்ல வாரிசுகளாக தன்னுடைய பிள்ளைகளையோ மகளையோ கொண்டு உருவாக்கி அந்த இடத்துல வைக்கிறது இல்லை. நாம நீங்க சொல்ற இந்த இடத்துலதான் கேள்வி வைக்கிறோம். இப்போ கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் அவருடைய மகனான இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தார். ஆனா அவருடைய வரலாறை நம்ம பாக்குறப்ப அவரு படிப்படியா ஒரு விதத்திலையும் நிறைய வேலை செய்து மிசால வழக்கில் உள்ள போய் மேயராகி எம்எல்ஏவாகி அதற்கப்புறம் படிப்படியா ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இப்படி வந்திருக்கிறார். ஆனா இவர் கடந்த தேர்தல்ல வெளியில அரசியலுக்கு அதற்குள்ள எம்எல்ஏவாகி உடனடியாக இந்த ஆட்சியிலே இப்பதான் நெல்சன் மண்டேலா 24 ஆண்டுகள் சிறையில் அந்த நாட்டுக்கு வந்தாரு, அவர் பொறுப்புக்கு வந்தாரு. அது ஒரு மாதிரி அம்பேத்கர் கேட்பீங்களா? அம்பேத்கர் ஏன் சிறைக்க போகணும்னு கேட்பீங்களா? கேட்கிறேன். அம்பேத்கர் சிறைக்க போனது கிடையாது. அதனால சிறைக்கு போவதுக்கு தகுதி குறைச்சி பார்த்துக்கீங்களா? அப்பெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது என்னன்னா சிறைக்கு போறது அப்படின்னா அந்த காலகட்டத்துல உள்ளதை அவர் எப்படி ஒரு அன்னைக்கு ஒரு அந்த மிசா அந்த அந்த ஒரு इंदिरा गांधी கொண்டு வந்த அந்த அவசர கால கட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சூழலுக்கு ஏற்ப அந்த கட்சி எதிர்கொண்டப்ப அந்த நேரத்துல அவரு ஸ்டாலினுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இப்ப மிஸ் ஆயிருக்குதா இல்லையா? உதயநிதி வந்ததுக்கு மிஸாலாம் ஒன்றும் இல்லை. அப்போ உதயநிதி வந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை வந்து ஓடி ஒளிஞ்சாருன்னா தான் விமர்சனம் வரும். அதெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. நான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, இன்னும் சொல்ல போனா நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த சினிமா கலைத்துறையை சேர்ந்தவர், சிறந்த நிர்வாகத்துறை உள்ளவர் வந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்களை அவர் பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். சிறந்த விமர்சகர், சிறந்த பத்திரிகையாளர், நீ அடுக்கிக்கிட்டே போங்க. இதில் ஏதாவது ஒன்றும் ஸ்டாலின்ல சைன் பண்ணிருக்காரா? இல்லை. இந்த மிசால ஜெயிலுக்கு போன தடவை எதுவுமே கிடையாது. அப்ப அவரு வந்து பன்முகத்தன்மையா இருக்கிறதுனால ஒரு துறையில அடி வாங்கினார்னா, ஒரு அரசியல் ஒரு தோல்வி வைக்கிட்டார்னா மற்ற துறையில அவர் கோல் வச்சு தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிட்டு போடுவார். ஆனா முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்படி பிரச்சனை அப்படி இல்லை, சிக்கல் அது வேற. இங்க ஒரே பிரச்சனையே வந்து ஆட்சி நிர்வாகம் அரசியல் இதுதான். இதுக்குள்ள அடினாலும் அடிதான், வேறடியா இருக்கும். இருந்து வந்து ரொம்ப சிரமம். கலைஞர் மாதிரி இன்னொரு இடத்துல தன்னை வந்து நிலைநாட்டி காமிச்சுட்டே இருக்க முடியாது. அப்ப இவருக்கு கட்டாயம் இருக்கு, தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியது கட்டாயம், தன்னை வந்து அடையாளப்படுத்தி தன்னை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் வந்து தமிழக முதல்வராக இருக்கு. அதே போல இன்றைக்கு திரும்ப ஸ்டாலின் மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மீது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே நெருக்கடி இப்ப இருக்கு. அப்ப அந்த நெருக்கடியில் எப்படி நம்ம அளவுகள் பார்க்க முடியும் அப்படின்னா, அவரு வந்து ஆயிரம் விளக்கு தொகுதி இது சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு. அந்த துறைமுகம் சேப்பாக்கம் தொகுதி, அந்த சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவா அவர் செயல்பட்ட விதத்துல என்ன குறை இருக்கு? அதை இப்ப பேசுனீங்கன்னா இவர் இதையே செய்ய லாயக்கல்ல, மக்கள்ல திராணில இதை போய் இன்னும் அமைச்சர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. நியாயம் அதான் நியாயம். அவரு கட்சியில வந்து இளைஞர் அணியா கொடுத்தீங்க. அவர் சினிமாவை போட்டு தலையை சீக்கிட்டு பவுடரை போட்டு கூத்தடிச்சிட்டு குமார் அடிச்சுட்டு கேரள உட்காந்துருக்காரு. அதனால இது வந்து அவர் கட்சி வேலையை பார்க்கலன்னு சொல்லுங்க, பேச வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, இது அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த கட்சிக்குள்ள இருக்க சீனியர், ஆல்மோஸ்ட் சீனியரா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது எங்களுக்குலாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல உள்ள ஒரு ஆளை கொண்டு வராங்கன்னு அவங்க கட்சியில உள்ள ஒருத்தர் சொல்லட்டும். அது செய்தி. நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ என் அன்பான தம்பிகளே அப்படின்னு சொல்றதோ முக்கியம் கிடையாது. அது எனக்கு பொருத்தமா இல்லை. நீங்க அரசியல் விமர்சனம் வந்து அரசியலா செய்யுங்க, சொல்லுங்க, அது நியாயமானது. இப்ப உதாரணமா இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றிருக்காரு. இந்த பொறுப்பேற்றதுல அவருக்கு இருக்கக்கூடிய சவால்களை அவர் சரியா வந்து எதிர்கொள்ள முடியாம திணறினா அப்ப கேள்வி கேளுங்க. வாயா மகராசா வா அப்படின்னு பிடிச்சி கேளுங்க. சும்மா இருக்கிற அமைச்சர் செய்யலாம். நீ ஒரு முதல்வர் மகனா இருக்கிற, கலைஞர் இளைஞர் நீ தலைவரா இருக்கிற, உன்னால செய்யறதுக்கு இது முடியாதா, ஏன் செய்யலன்னு கேளுங்க. அது விமர்சனம். நீ வரப்பே வரக்கூடாதுன்னா பயப்படுறீங்களா? ஏன் உதயநிதியை பார்த்து பயப்படுறீங்களா? அப்படிதான் நடப்பேன். இப்ப நான் உதயநிதியை பார்த்து நான் பயப்படல. இப்ப என்ன மாதிரி பார்வையில் இருக்கவங்களா இருக்கு? ஏன்னா எனக்கு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, அரசியல் இருக்கு, எனக்கு தெளிவான சிந்தனை இருக்கு, தெளிவான பார்வை இருக்கு. அப்ப வந்து ஒண்ணு காக்கா பிடிக்கிறவங்க போய் காக்கா பிடிப்பான், எதிர்க்கிறவன் எதிர்ப்பான். ஆனா அரசியலா எதிர்க்கிறவன் சரியான அரசியல்வாதி. நீ வரவே கூடாதுன்னு நினைக்கிறது வந்து எனக்கு என்னமோ அதுல வந்து உடன்பாடு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு நுட்பமான விஷயத்துல கவனிக்க எல்லாரும் தவறி இருக்காங்க. எல்லாரும் நானும் காலில இருந்து எல்லாரும் நேத்துல இருந்து பேச வச்சு பார்த்தேன். அவருக்கு அமைச்சராவதுல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மொட்டையாதான் போட பாக்குறீங்க, எல்லா இதுவும் பாக்குறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு கூடுதல் பொறுப்புகள் இருக்கு. அது என்னன்னா, சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, அது அமல்படுத்துறது, நிறைவேற்றுறது. அடுத்தது வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள். மூணாவது ஊரக கடன் துறை. இந்த மூணு இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது. இந்த விஷயத்துல நீங்க இந்த விஷயத்தை அணுக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அப்படின்னா, அப்ப சிறப்பு திட்ட நடைமுறைப்படுத்துற அப்படி திட்டம் சிறப்பு எழுதி கூட வச்சிருந்தேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. அப்ப இந்த சிறப்பு திட்டங்கள் யாராரு ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு திட்டம் இருக்கும். அவரு ஒரு அறிவிக்கப்படாத துணை முதல்வராக செயல்பட போறாருன்றதுதான் விஷயம். இல்லை இந்த மாதிரி ஆக்ஸ்பர்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி ஆக்ஸ்பர்ட்ல தம்பி தங்கச்சிகளுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நேரடியாவே துணை முதல்வர் அறிவிச்சிருக்கலாம். மறைமுகமா துணை முதல்வர்னு அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. இப்ப நாளைக்கு என்ன கேட்கலாம்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு, கடல்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பா அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய திட்டங்கள் எல்லாம் பெரும் எல்லா துறையில இருந்தாலும் அதை மேற்பார்வையிடுகிற, அதை கவனிக்கிற, அதை மேலாண்மை செலுத்துகிற ஒரு துறையா இருக்கிறப்ப இதை ஏன் அந்த துறையில செய்யல, நீ இந்த துறையில ஏன் கேட்டேன்னு உதயநிதியை பார்த்து கேட்கிற மாதிரி கேளுங்க. அது நியாயம். அடுத்தது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் இருக்குல்ல, அதை விட ஊரக கடன், ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு தற்கொலை ஒன்று, அது இது எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அதை வந்து டிக்டேட் பண்ணி சொல்லலாம். அப்போ ஒரு அறிவிக்கப்படாத துணை முதல்வர் மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதான் நுட்பமாக அவங்க தேர்வு செய்து ரொம்ப கவனமாக சொல்லிட்டு அட்டை மட்டும் விளையாட்டு மற்ற இளைஞர்கள் மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர் எல்லா துறையிலையும் கண்காணிக்கக்கூடிய, எல்லா துறையும் செயல்படுத்தக்கூடிய, எல்லா துறையும் நம்புகிற, எல்லா துறையும் கேள்வி கேட்கிற, எல்லா அமைச்சருடையும் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சகமாக, ஒரு துறையாக அவரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு துணை முதல்வர் அப்படின்னா, நாளைக்கு தமிழக முதல்வர் திருமிகு ஸ்டாலின் அவர்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம், கேள்வி கடைகள் எல்லாம் உதயநிதியை நோக்கி வரும் என்று கேட்டு சொல்லுங்க. நாளை கேள்வி கேளுங்க. பாம்பு படுத்து போகுதா, படம் எடுத்து ஆடுதான்னு அப்ப பார்ப்போம். ஆனா அதை விட்டுட்டு வரவே கூடாதுன்னு சொல்றது ஏற்க முடியும். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், இந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க சொன்னதுனால. முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மை, அவருடைய மகன் பசவராஜ் பொம்மை இப்ப முதலமைச்சர் பிஜேபி. அடுத்தது முன்னாள் DS எடியூரப்பா, அவருடைய மகன் BY ராகவேந்திரா இப்ப எம்பியா இருக்கார். அதே மாதிரி ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே, அவருடைய மகன் துஷ்யந்த் சிங் எம்பியா இருக்காரு. அதே மாதிரி வேத் பிரகாஷ் கோயல், எக்ஸ் மினிஸ்டர், ஒன்றிய அமைச்சராக இருந்தார், அவருடைய மகன் பியூஷ் கோயல் தான் இப்ப வந்து கேபினட்ல மிக முக்கியமான அமைச்சராக இருக்காரு. அடுத்தது வந்து கைலாஷ் விஜய் வர்க்கியா, பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர், அவருடைய மகன் ஆகாஷ் விஜய் வர்க்கியா எம்எல்ஏ இருக்காரு மத்திய பிரதேசத்துல. ராஜ்நாத் சிங், அவர் வந்து ஒன்றிய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காரு, அவருடைய மகன் பங்கஜ் சிங் எம்எல்ஏ இருக்காரு. மாதவராஜ் சிந்தியா, அவருடைய மகன் ஜோதிராவ் சிந்தியா ஒன்றிய அமைச்சராக இருக்காரு, அவரு எக்ஸ் ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. அடுத்தது வந்து தர்மேந்திர பிரதான், ஒரு எக்ஸ் மினிஸ்டர், ஒன்றிய அமைச்சர், தர்மேந்திர பிரதான், அவருடைய மகன் தர்மேந்திர பிரதான் இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்காரு. இப்ப பிரேம்குமார் தூமால், எக்ஸ் CM, இமாச்சலத்தினுடைய முன்னாள் முதல்வர், அவருடைய மகன் அனுராக் தாக்கூர், அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் நினைக்கிறேன், அனுராக் தாக்கூர் நினைக்கிறேன். ஏண்டா தம்பிகளா, இங்க வந்து திமுக வந்து மட்டும் கொண்டு வந்து கேட்டா மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சரான்னு மத்திய ஒன்றிய அமைச்சகத்துல இருந்து அவங்க வாரிசுலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் அவரெல்லாம் கேள்வி கேட்கலையான்னு கேட்க வேண்டிய தோணுது. இதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருந்துச்சு. ராகுல் காந்தி இருந்து, ராஜீவ் காந்தியில இருந்து, இந்திரா காந்தி வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்து இது என்னன்னா, ஒரு கட்சி வந்து நிறுவனமயமாக்கப்படுகிற போது அது ஒரு கார்பரேட் மாதிரி இயங்க ஆரம்பிச்சுங்களேன், அதுல வந்து லாப நட்ட கணக்கு தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான், எவ்வளவு பேர் போறான் வரான், அதே மாதிரி வருமானம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வரும், என்ன இது, என்ன ஆட்சியில் இருக்கு, ஆட்சியில் இதுதான் லாப நட்ட கணக்கு. இந்த லாப நட்ட கணக்கை மிக துல்லியமா இது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னால இருந்து திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் திருமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் இந்த லாப நட்ட கணக்குல மிக தெளிவா இருப்பார். அப்ப அந்த கட்சி அதை வந்து உதாரணம் புரியுற மாதிரி எளிமையா சொல்றாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரலாறு காணாத ஒரு வெற்றியை அதிமுக கூட்டணியில பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவராக வந்தார். திராவிட முன்னேற்ற கழகமே காணடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப தேமுதிகவை சேர்ந்த கட்சி தலைவர் நாக்கம் அடிச்சுக்கிட்டு அதிமுக சண்டை போட்டதை கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் வந்து கைதட்டி சிரிப்பா வரவேற்பான், எங்க தலைவர் பார்த்தியான்னு. இன்னமும் எங்க தலைவர் பத்தியான்னு அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து எடுத்து போட்டுருக்கலாம். ஆனா மறுநாள்ல இருந்து எந்த ஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கடன், அரசுடைய திட்டங்கள், எந்த வாய்ப்புமே யாரு கிடையாது. தேமுதிக சேர்ந்து யார் கொடுக்கூடாது, நம்ம ஒத்த வரியில சொல்லிச்சு. மறுநாள் முடிஞ்சு எதிர்கட்சியா இருந்தாங்க. ஆனா காரை வித்து, வண்டியை வித்து, வீட்டை வித்து, நிலத்தை வித்து, கட்சி நடத்துறதுக்கு தன்னுடைய காசை போட்டவன் என்ன பண்ணுவான், காசு எடுக்கதான் ஆசைப்படுவான். வெறும் பதவியோட போக மாட்டாங்க. அப்ப வெறும் பதவி வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பதவியில கூட எம்எல்ஏ வந்த கூட ஏதாவது அனுசரிச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு தொகுதியில முடிச்சுட்டு போனாங்க. அதை தாண்டி மாவட்ட செயலாளருக்கும், ஒன்றிய செயலாளருக்கும், நகர செயலாளருக்குங்க, பல்வேறு கட்டத்துல பொறுப்பாளர் இருக்குங்க. ஐயோ என்னடா நம்ம தலைவர் நம்பி இந்த கட்சி நம்பி வந்தோம், அப்படிதான் எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு கட்சி வந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னா, தன்னை வந்து ஒரு அதை வந்து ஒரு அப்படியே ஒரு எந்த சூழ்நிலையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கும். அது கொள்கையா இருந்தாலும் என்ன, கொள்கையில இருந்த கட்சி வேற மாதிரி போடும். கொள்கை இல்லாம சொத்தை வச்சுக்கிட்டு கட்சியும் நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்துல ரொம்ப எப்பயுமே ஒரு வாரிசை உருவாக்குவதில் சரியாக. இப்ப அதிமுக சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அரசியல் வாரிசு என்று நிரந்தரமா யாரையும் அடையாளம் காட்டாதனால இன்னைக்கு அந்த கட்சி வந்து 3 நாளா கிடக்குது. அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களே ஒரு அரசியல் வாரிசா அவர் வந்து உயிரோடு இருக்கப்பே கலைஞர் கருணாநிதி சொன்னாரு. இப்ப அது மாதிரி ஒரு அது இருந்ததுனாலதான் தக்க வைக்க முடிஞ்சு இன்னைக்கு வந்து 3 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று ஒரு இடத்த வந்து தக்க வச்சிருக்காரு. அப்ப அடுத்தது திமுகவுக்கு கொள்கை வாரிசா ஒருத்தர் காட்ட வேண்டியிருக்கு. கொள்கை இருக்கா இல்லையான்னு நம்ம பேசணும். உதயநிதிக்கு என்ன கொள்கை இருக்கு, உதயநிதிக்கு அந்த கொள்கை கோட்பாடை வந்து நடைமுறைப்படுத்துறாரா, திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையில உதயநிதிக்கு என்ன தெரியும், அது எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்னு போக போக பார்த்தா தெரியும். எனவே எடுத்தெடுப்புல அவர் விமர்சனம் செய்து சொல்றாங்க, அது வந்து எனக்கு ஏற்படுதா இல்லை. அவருடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையில கோட்பாடுல எப்படிப்பட்ட செயல்பாடு இருக்குன்றத பார்த்த பிறகு முதலாளா விமர்சனம் செய்வார், முதலாளா இருப்பார். கண்டிப்பா உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து மிக அருமையா விளக்கமா அந்த கருத்துக்களை பரிமாறுங்க. உங்களுக்கு எங்கள் டமாரோ குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும். இன்னொன்னு சொல்றேன், இது திமுக ஆதரவா நான் சொல்ற கருத்து இல்ல, யதார்த்தத்துடைய கருத்தா எடுக்க வேண்டும். நன்றி. போட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.